குளிருக்கு ஜம்முன் உட்காந்துருக்கு. ஹலோ, இதெல்லாம் எடுத்து சேமிச்சு வச்சிருவேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரதீப் முன்னிரத்னம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ், கனடியன் மியூசியம் ஆஃப் நேச்சர் தான் வந்திருக்கோம். இதோட நேச்சரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எங்கள் மியூசியம்ல வச்சுருக்காங்க. ஹைலைட் என்னென்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒன்று மியூசியம் பார்க்க, இன்னொன்று ஃப்ரீயே நம்மளுக்கு. என்ட்ரி டிக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். ஆனால் யார் யாருக்கெல்லாம் பிஆர் ஹோல்டர் இங்கே இருக்கிறீங்களோ, உங்களுக்கு 5 இயர்ஸ் பிஆர் கார்டு வேலிடிட்டி இருக்கல, நீங்கள் எப்போனா இந்த ஆப்பில் கனூ ஆப்னு ஒன்று இருக்குது, அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை ரெஜிஸ்டர் பண்ணி அன்னிலேருந்து 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நிறைய இடத்துக்கு உங்களோட என்ட்ரி ஃப்ரீ. அதில் இது ஒரு இடம் ஃப்ரீ. ஸோ யாரென்னா புதுசாக வந்திருக்கீங்களா, பிஆர் வச்சுருக்கீங்களா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கணுமோ எல்லாம் 1 வருஷத்தில் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துருங்க. இது ஒரு சலுகை உங்களுக்கு கொடுக்குறாங்க கனடியன் கவர்மெண்ட், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்னா, நம்மளுக்கும் ஃப்ரீ தான், வாங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி இருக்குது, $70, $15. நம்மளுக்கு அந்த ஆப் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை, ஃப்ரீயாக உள்ளே வந்தாச்சு. இங்கே ஹால்வேலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான உலகம் மாதிரி ரவுண்டாக மேலே வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. வீடியோவில் சின்னதாக தான் தெரியுது, கிட்ட போய் பார்த்தா வேறு லெவலில் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா அர்த்தி எப்படி தெரியுமோ அதோட ரெப்ளிகா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கைஸ். அவுல் பார்க்க போகிறேன் நம்ம இங்கே பயங்கரமா இருக்கு. குளிருக்கு ஜம்முன் உட்காந்துருக்குது பாருப்பா, கழுத்தை அப்படியே திருப்புது பாப்பா, 360 டிகிரி திருப்புது பாரு கழுத்தை. ஏய் பாருங்க பாருங்க, அவள் 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 பாருங்க, மூஞ்சி திருப்பி உட்காந்துருச்சு. இங்க பாரு இங்க பாரு, பா 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 பா, கோழி கோழி கூப்பிடுற மாதிரி கொடுத்துருக்க. இங்கே பாரு இங்கே பாரு, அவுல் 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 அவுல், பார்க்குறியா இல்லையா? இப்படி பார்க்குறான் பாரு, இங்கே பாருப்பா கண்ணா கண்ணா பாரு, இங்கே இங்கே பாருங்க செல்லக்குட்டி, பயங்கரமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. கண்ணை பாரு எப்படி தெரியுது, 1.5 கண்ணில் வர பார்த்து நிற்குது. ஆ நான் தான் நான் தான் உங்கள்கிட்ட தான் பேசினுக்கிறேன். ஆ சரி ஓகே, பாருங்க இவன் எப்படி இருக்கிறான், வெள்ளை கலர் ஒயிட் பியூட்டி. தலைய திருப்பி திருப்பி, அவரோட தோஸ்த் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஏ பாரு 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 குட்டி, இங்க பாருங்க கைஸ், வேற லெவல்ல ஈக்கல். இது இவ்வளவு க்ளோஸ்ல இருந்த அப்பயும் பார்த்ததில்ல. இங்கே பாரு இங்கே பாரு, இதோட பேக் வியூ கைஸ், சைட் வியூ பாருங்கள், வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குல்ல. அந்த பீக்கை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை வச்சு தான் அது ப்ரேயர்லாம் கொத்தி 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 சாப்பிடும். கால் கூட வேறு லெவலில் ஷார்ப்பாக இருக்குது கைஸ். மியூசியம்ல ஃபாசில் பார்க்க வந்திருக்கேன். இப்போ ஓபன் பண்ற டேய் பாருங்க, ஜுராசிக் பார்க். இதெல்லாம் நான் ஜுராசிக் பார்க்ல தான் பார்த்துருக்கேன். அப்படியே சூப்பராக இருக்கு கைஸ்,
ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி இதை அப்படியே ஜோடிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சைல்டுஹுட் மெமோரிஸ் எல்லாம் வருது இந்த ஜுராசிக் பார்க்கெலாம் காட்டுவாங்கல்ல. ஆனால் இங்கே ஒரு எலும்பு கூட தான் இருக்குது, வரும் குட்டி இவனை கூட நான் ஜுராசிக் பார்க்கில் பார்த்துருக்கேன். எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்க வந்தீங்கன்னா இதோட மண்டை ஓடு மாத்திர வச்சுருக்காங்க. இந்த பாருங்க கைஸ், இது ஃபெதர் டைனோசரஸா? இதெல்லாம் பறக்கும் ஆக்சுவலாக, சேவல் மாதிரியே இருக்குது, நம்ம ஊர் நாட்டு சேவல் மாதிரி. ஆனால் இது கூட ஒரு டைனோசரஸ் தான். பார்க்குறதுக்கு ஒல்லியான ஆள் மாதிரியே இருக்குது. வாழெல்லாம் வச்சு சரியாக மெயின் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிசைனில் இருந்திருக்கு பாருங்கள் டைனோசரஸை. இதை பாருங்கள், ஆஸ்ட்ரிச் மாதிரியே இருக்குது, ஆனால் இது ஒரு டைனோசரஸ். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இது. இதெல்லாம் ஆள் அப்படியே முழுங்கிடும். எலும்புட பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. இதெல்லாம் இருக்கிற காலத்தில் நம்ம இருந்திருந்தோமா அதுதான். ஃபுல் லைஃபே கொரோனா தான், வீட்டுக்குள்ளேயே லாக்டவுன். இப்போ டிசைன் டிசைனாக இருக்குதுங்கப்பா சாமி. இதை பாருங்க கைஸ், பார்க்கறதுக்கு ஏதோ ஜுவல்லரி மாதிரி இருக்குதுல்ல, ஆனால் அதுதான் இல்லை. இதுதான் டைனோசரஸோட பக்காவம். இதெல்லாம் எடுத்து சேமிச்சு வச்சிருவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பாருங்க கைஸ், ஏதோ ஷைனிங்கான ஒரு மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன் மாதிரியே இருக்கு. டைனோசரஸ் கக்கா இது சும்மா அவங்களே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. டைனோசரஸ் முட்டை எப்படி தான் இருக்கும்னு காட்டு முட்டை பாய்ஸ். இதெல்லாம் ஃபிஷ் ஸ்பீஷிஸ், அதை கூட அதோட ஃபாசில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பயங்கரமாக இருந்திருக்குதுப்பா நம்ம பாஸ்டில். இதெல்லாம் பார்த்து தூங்குவேன். கனவுல வந்து அப்படியே நிஜமாவே டார்டாய்ஸ் ஆயிடு. இது ஒரு டைனோசரஸ் தான் சொல்றாங்க. ஆனால் டார்டாய்ஸ் மாதிரியே இருக்கு. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. ஏய், பாஸ்டில் எல்லாமே பெருசு பெருசா தானே இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒரு மாதிரி எரு மாதிரி தெரியுது. எவ்வளோ பெருசு பெருசா இருந்திருக்குது பாஸ்டில் எல்லாமே. ஃப்ரெண்ட் சீரீஸில் ராஸ் இருப்பார்ல, அவர் பேலியன்டாலஜிஸ்டாக இருப்பார். அந்த மாதிரி இவங்க கேமில் யாருன்னா பேலியன்டாலஜிஸ்டாக இருந்தாலும், இல்லை நான் உங்களுக்கு டைனோசரஸ் மேலே க்ரேஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை காட்டுங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப கிளியராக ரொம்ப நிறைய ஃபாசில்ஸ் கலெக்ட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் வர பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்புறம் ரியல் மாதிரி இருக்கு. கைஸ், நெக்ஸ்ட் மேமல் கேலரிக்கு என்டர் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா இது இங்க பாருங்க கைஸ், ஏதோ குட்டி. ஐயோ, கியூட்டி 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 பொம்மை தான் கைஸ், ஒரிஜினல் இல்லை, பொம்மையே தான். அவனோட வீட்டில் அப்படியே ஒளிஞ்சு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்கிறாருன்னு ரீசன் பார்த்தீங்களன்னா, இங்கே பாருங்க, இவன் அவனை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறான் கைஸ்.
இவ்வளோ பெரிய உருவம் இருந்துச்சுன்னா அலுவலகம் என்ன பண்ணோம் சொல்லுங்கள். அதோட குட்டி பாருங்கள், அங்கே ஜாலியாக ஜாலி பண்ணிடுது, அப்படியே தத்ரூபமாக இருக்கு. இவங்க வந்து காகர்ஸ், காகரத்துக்கு புளி குட்டி புற குட்டி அந்த மாதிரி இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து காகர்ஸ். அம்மா பாருங்க எப்படி உட்காந்து கொடுத்துட்டு, எல்லாமே பொம்மை தான், ஆனால் அவ்வளோ அப்படி ரியல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியாது டூப்ளிகேட் மாதிரி. இதெல்லாம் மேமல்ஸ், மேமல் பாய்ஸ். இவருங்க ஹேர், they're so cute. These are arctic hairs, I think. See how they blend in. Maybe how remember how Milo was making the bunny go with the மியூசியம்ல இந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்க துன்புறுத்தக்கூடாது, அதனால இந்த மாதிரி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. குட்டி குழந்தை வந்தீங்கன்னா போட்டுருந்துச்சு. கைஸ் நம்ம மியூசியம் விசிட் பார்ட் ஒனோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அருமா அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தல் பாய் ஃப்ரம் பிரதீப் முனிரத்னம்.